விரைவு செய்திகள். ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருவதை ஒட்டி மத்திய ஆயுஷ் அமைச்சகத்துடன் இணைந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சுமார் 437,000 அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து தோட்டங்களை அமைத்துள்ளன. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாநிலங்களில் மருத்துவ குணம் நிறைந்த 100,000 மேற்பட்ட மூலிகை செடிகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறுதானியங்கள் மற்றும் சமையல் அறை தோட்டம் அமைப்பது குறித்து 75,000 மேற்பட்ட விழிப்புணர்வு முகாம்களும் நடத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையர் அனுப் சந்திர பாண்டே உள்ளிட்ட அதிகாரிகள் இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மாநில காவல்துறை தலைமை இயக்குநர், மத்திய ஆயுத காவல்படை உயர் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த ஆண்டு இறுதியில் அங்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளின் ஒரு பகுதியாக இந்த கூட்டம் நடைபெற்றது. புத்தக வாசிப்பு அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான பழக்கம் என்று மாநில நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், புத்தக வாசிப்பு என்பது மிக அற்புதமான பழக்கம் என்றும், பாடப்புத்தகங்களை தாண்டி பிற துறை சார்ந்த நூல்களை வாசிப்பதன் மூலம் உலக நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், பொருளாதார மாற்றங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான தகவல்களையும் கற்றறிந்து பயன்பெற முடியும் என்றும் கூறினார். இந்த புத்தக திருவிழாவை பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவ மாணவியர்கள் அனைவரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி துறைமுகம் விரைவில் ஹைட்ரஜனை அதிக அளவில் கையாளும் மையமாக மாறும் என்று அந்த துறைமுகத்தின் பொறுப்பு கழக தலைவர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் கப்பல் முகவர்கள் சங்க பவள விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த துறைமுகத்தை சரக்கு பெட்டக முனையமாக மாற்றும் நடவடிக்கைகள் 7,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவித்தார். கப்பல் தளம் அமைத்தல், துறைமுகத்தை ஆழப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்த துறைமுகம் முந்தைய ஆண்டை விட 11% அளவுக்கு வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாகவும் ராமச்சந்திரன் தெரிவித்தார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை பல்வேறு சேவைகளை வழங்கும் வகையில் வங்கிகள் போன்று மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்த பின்னர் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவிகளை வழங்கினார். நியாய விலக்கடையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டு 117 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டதாகவும், இந்த ஆண்டு 150 கோடி ரூபாய் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சார்பில் தஞ்சாவூரில் உள்ள வளம்குன்றா நீருகிரி வளர்ப்பு மையத்தில் மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் 2 நாள் கருத்தரங்கு நேற்று தொடங்கியது. பல்கலைக்கழக துணைவேந்தர் சுகுமார் கருத்தரங்கை தொடங்கி வைத்ததுடன் விவசாயிகளுக்கான பிரத்யேக செயலியினை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் 1000+ விவசாயிகள் கலந்து கொண்டு மீன் வளர்ப்பு முறையில் பின்பற்றப்பட வேண்டிய நவீன தொழில்நுட்பம் குறித்து கேட்டறிந்தனர். கண்காட்சியில் முன்னணி மீன் தீவன நிறுவனங்களின் அரங்குகள், மீன் வளர்ப்பு கூண்டுகளின் மீது குடில் அமைத்து அலங்கார மீன் வளர்ப்பு உள்ளிட்டவைகளின் மாதிரிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ரயில்களை கண்காணிப்பதற்கான புதிய தொழில்நுட்பம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரயில் நிலையங்களில் ரயில்களின் வருகை, புறப்பாடு, ரயில்கள் செல்லும் வழித்தடம் போன்றவை குறித்த தகவல்கள் ரயில் என்ஜின்களில் பொருத்தப்படும். கட்டுப்பாட்டு அலுவலக விண்ணப்பத்தின் பேரில் ரயில்களின் இயக்கம் குறித்த நிகழ்வு நேர தகவல் அமைப்பு இடம்பெறும் வகையில் இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கருவி பொருத்தப்பட்ட என்ஜின்கள் ரயில்களின் இருப்பிடம், அவற்றின் வேகம் போன்றவற்றை எந்தவித தலையீடும் இல்லாமல் கண்காணிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. UPSC நடத்திய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவையான CTS தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி 6,658 பேர் பாதுகாப்பு அமைச்சகத்தின் சேவை தேர்வு வாரியத்தால் நேர்காணலுக்கு தகுதி பெற்றுள்ளனர். டேராடூன், எலிமலா, ஹைதராபாத், சென்னை ஆகிய இடங்களில் உள்ள பாதுகாப்பு துறையின் பயிற்சி மையங்களில் இவர்களுக்கான படிப்பு அடுத்த ஆண்டு ஜூலை மற்றும் அக்டோபர் மாதத்தில் தொடங்க உள்ளது.